எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். திராவிட முன்னேற்ற தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள், மின்சாரத்துறை அமைச்சர் செஞ்சூர் பாலாஜி அங்கே நியமித்து அவர் இந்த பணியில் ஈடுபட்டிருக்கின்றார். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அங்கே கோவை மாநகராட்சி அமைதியாக இருக்கின்ற பூமி, அங்கு ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி திட்டமிட்டு இந்த தேர்தலை சீர்குலைத்து வன்முறை தூண்டிவிட்டு அங்கே திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுவதற்கு இன்றைக்கு முயற்சி செய்து அதுக்குண்ட நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இது ஏற்கனவே இந்த 4-5 நாட்களாக ரவுடிகளும் குண்டர்களும் கோவை மாநகராட்சியில் சுற்றித் திரிந்ததை கண்டறிந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள், சம்பந்தப்பட்ட தேர்தல் அலுவலர்களுக்கு புகார் கொடுத்தார்கள். இருந்தாலும் அவர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. முன்னாள் அமைச்சர், கோவை மாவட்ட செயலாளர் சகோதரர் திரு வேலுமணி அவர்கள் தலைமையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து கோவை மாநகரத்தில் தங்கியிருக்கின்ற ரவுடிகளும் முண்டர்களும் வெளியேற்றுங்கள் என்று நேரடியாக அவரிடம் பேசி மனு அளித்தார்கள். அளித்த பிறகும் மனு அளித்த பிறகும் மாவட்ட ஆட்சித்தலைவர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. காவல்துறை ஆணையாளரிடத்திலும் இது குறித்து புகார் அளித்தார்கள். அவரும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. குண்டர்களையும் ரவுடிகளையும் வெளியேற்றுவதற்கு பதிலாக, அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு பதிலாக அவருக்கு ஆதரவாக இன்றைய தினம் கோவை மாநகராட்சி காவல்துறை ஈடுபட்டிருக்கிறது கண்டனத்துக்குரியது. இன்றைய தினம் திரு வேலுமணி அவர்கள் தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாளை நடைபெறுகின்ற நகர்ப்புற தேர்தல் அமைதியாக ஜனநாயக முறைப்படி நடக்க வேண்டும். ஆகவே கோவை மாநகராட்சியில் தங்கியிருக்கின்ற ரவுடிகளும் குண்டர்களும் உடனடியாக வெளியேற்றப்பட வேண்டும். தேர்தல் ஆணையம் 14-ஆம் தேதி அறிவித்திருக்கின்றது. தேர்தல் விதிமுறைப்படி தேர்தல் ஆணையம் வெளியிட்ட அறிவிப்பு, தேர்தல் பிரச்சாரம் முடிவுக்கு வந்த பின்னர் சம்பந்தப்பட்ட உள்ளாட்சி அமைப்பில் வாக்காளர் அல்லாத வெளியிலிருந்து அழைத்து வரப்படும் அரசியல் கட்சி பிரமுகர்கள், கட்சி தொண்டர்கள் அனைவரும் அந்த உள்ளாட்சி பகுதியில் இருந்து வெளியேறிவிட வேண்டும் என்றும், அவ்வாறு வெளியேறாதவர்கள் தேர்தல் நடத்தி விதிகளை மீறியதற்காக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழ்நாடு தேர்தல் ஆணையத்தால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதையும் அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். ஆனால் இப்பொழுதும் கோவை மாநகராட்சியில் சென்னையிலிருந்தும் கரூரிலிருந்தும் இருக்கின்ற மின்துறை அமைச்சருடைய உத்தரவின் பேரிலே அங்கே தங்கி ஒரு வன்முறை உருவாக்க இருக்கின்றார்கள். ஆகவே உடனடியாக இந்த அரசாங்கம் தலையிட்டு, தேர்தல் ஆணையம் தலையிட்டு ஜனநாயக முறைப்படி நாளை தேர்தல் நடக்க வேண்டும். கோவை மாநகராட்சியில் தங்கியிருக்கின்ற குண்டர்களும் ரவுடிகளும் தேர்தல் ஆணையம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தி மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் மரியாதைக்குரிய திரு வேலுமணி அவர்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையிலே கோவை மாநகராட்சியிலிருந்து அவர்கள் வெளியேற்றப்பட வேண்டும். ஆனால் இதிலும் கோவை மாநகராட்சியில் ஜனநாயக முறைப்படி மக்கள் வாக்களிக்க அனைத்து நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும். அதோடு பகிரங்கமாக கோவை மாநகராட்சியில் இருக்கின்ற அனைத்து வார்டுகளுக்குமே 100 வார்டுகளிலும் ஹாட்பாக்ஸ் இன்னைக்கு காவல்துறை துணையோடு கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதை பல இடத்தில் பொதுமக்களும் கழகத்தை நிர்வாகிகளும் சம்பந்தப்பட்ட தேர்தல் ஆணையத்திற்கு தகவல் தெரிவித்தும் அவள் கண்டுகொள்ளவில்லை.
கோவை மாவட்டம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கோட்டை கடந்த 2023 செப்டம்பர் பூர்த்தி ஏறும் போது அனைத்து இடங்களிலும் கூட்டணி கட்சியும் வெற்றி பெற்றது. இதை பொறுத்து கொள்ள முடியாத இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு வெக்கக்கேடான செயலில் ஈடுபட்டிருப்பது கண்டிக்கத்தக்கது. ஒரு ஜனநாயக நாட்டில் ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடத்தப்பட வேண்டும். அதற்கு மாறாக மக்கள் செல்வாக்கு இழந்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் மக்களை சந்திக்க பயந்து கொண்டு இப்படி முறைகேடான செயலில் ஈடுபட்டு இன்றைக்கு தேர்தலில் வெற்றி கொள்ளலாம் என்று எண்ணுகிறார்கள். நிச்சயமாக இந்த தேர்தலிலே மக்கள் தங்கள் பாடத்தை திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்கும் திராவிட முன்னேற்ற கழக தலைவருக்கும் நல்ல பாடத்தை புகட்டுவார்கள். அதோடு கோவை மாநகராட்சி தமிழ்நாடு முழுவதற்கும் நகர்ப்புற தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்கள் வெற்றி பெறுவதற்காக கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் தேர்தல் பணியில் ஈடுபட்டிருந்த அவர்கள் மீது பொய் வழக்கு போட்டு சிறையில் அடைத்துள்ளார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்கள் வெற்றி பெற முடியாது என்ற நிலையில் வந்த காரணத்தினாலே இன்றைக்கு மக்களிடத்திலே செல்வாக்கு இழந்து இருக்கின்ற திமுக கட்சி இன்றைக்கு அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் மீதும் பொய் வழக்கு போட்டு சிறையில் அடைத்திருக்கின்றார்கள். தேர்தல் பணி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. இதையும் நாம் கண்டிக்கிறோம். 2 நாட்கள் முன்பு திரு உதயநிதி எம்எல்ஏ அவர்கள் கோவையில் பேசுகின்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசுகின்ற பொழுது முன்னாள் அமைச்சர் கழக மாவட்ட செயலாளர் கழக அமைப்பு செயலாளர் கழக சட்டமன்ற கொறடா திரு வேலுமணி அவர்களை இந்த திரு வேலுமணிக்கு சாவுமணி அடிப்போம் என்று பகிரங்கமாக தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசுகிறார். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. எப்படி பேசுவது என்று கூட நாகரிகம் தெரியாத உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். ஆகவே எங்களுக்கும் பேச தெரியும், எங்களுக்கும் வாய் இருக்குது, நாக்கு இருக்கின்றது. அளந்து பேசினால் நாங்களும் அளந்து பேசுவோம், தவறாக பேசினால் அதற்கு தகுந்த பதிலடியை நாங்களும் கொடுப்போம். இப்படிப்பட்ட எல்லாம் தேர்தல் பிரச்சாரத்தில் இன்றைக்கு ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இதெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஏதோ சந்தர்ப்ப சூழலின் காரணமாக அதிகாரத்துக்கு வந்துவிட்டு அந்த அதிகார போதையிலே இன்றைக்கு அவதூறான செய்திகளை பரப்புவது இன்றைக்கு ஒரு பேச முடியாத வார்த்தைகளால் பேசுவது ஒரு முன்னாள் அமைச்சர் அவரை பற்றியே இப்படி சாவுமணி அடிப்போம் என்று சொன்னால் அவரெல்லாம் ஒரு தலைவரா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். தலைவர் இல்லை, அது வேற விஷயம். இருந்தாலும் இன்றைக்கு இப்படி ஒரு மோசமான ஒரு கருத்தை சொல்லுகின்ற பொழுது உண்மையிலேயே இதை கண்டிக்கத்தக்கது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாவது பேசி ஒரு பிரச்சனையை உருவாக்கி இந்த தேர்தலை தில்லுமுள்ளு செய்து வெற்றி பெறலாம் என்று எண்ணுகிறார்கள். ஒருபோதும் நடக்காது. நாளை நடைபெறுகின்ற தேர்தல் அமைதியாக நடைய வேண்டும், ஜனநாயக முறைப்படி நடக்க வேண்டும். அதற்கு இந்த அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். தேர்தல் ஆணையம் திராவிட முன்னேற்றத்துடைய கைப்பாவையாக இன்று செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தமிழகத்தில் இருந்த காவல்துறை திராவிட முன்னேற்றங்களுக்கு ஏவல் துறையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. பொதுமக்களுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய காவல்துறை இன்றைக்கு இந்த தேர்தல் நடக்கின்ற போது நடுநிலையோடு நடக்க வேண்டும், ஜனநாயக முறைப்படி நடந்து கொள்ள வேண்டும். அதற்கு மாறாக நீங்கள் நடந்து கொண்டு இருப்பது கண்டிக்கத்தக்கது. பல இடத்துல அது மாதிரி தான் இருக்குது. முசலம்பட்டியில் கூட பார்த்தா தான் இருக்குது. நம்முடைய சேலத்தில் ஒரு சாதாரண பிரச்சனை, ஒரு ட்ரைனேஜ், அதில் வாய் தகராறு ஏற்படுது. அவரை பிடித்து கொண்டு என்னுடைய பகுதி செயலாளர் திரு பாண்டியன் அவரை பிடித்து காரில் ஏற்றி கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் அவரை அழைக்க வைத்து அப்பிறகுதான் காவல் நிலையத்தை கொண்டு வருகிறார்கள். இது தெரிந்த உடனே இன்றைக்கு என்னுடைய கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் அவர் அங்கே சூழ்ந்து நியாயம் கேட்கின்றார்கள். அவர் மீது வழக்கு பதிவு செய்து கொண்டு போய் சிறையில் அடைக்கின்றார்கள். எந்த விதத்தில் சரியாக இருக்கும்? அதுவும் அவரை பரிசோதனை செய்யாமலேயே
கொண்டு போய் கொரோனா வார்டில் தண்ணி வைக்கிறாங்க. அப்புறம் இங்கே இருக்கிற நம்முடைய அரசு மோகன்குமார் மருத்துவமனையில் அவருக்கு டெஸ்ட்டு எடுக்கிறாங்க, அதில் கொரோனா இருக்குது ஒரு பொய்யான சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. பிறகு அவர் வந்து உடனே தனியார் மருத்துவமனையில் பரிசோதனை செய்கிறாரு, ரத்த மாதிரி எடுக்கிறாரு. அங்கே சேலத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது எஸ்பி வேலுமணியின் கைது நடவடிக்கை கண்டிக்கத்தக்கது என்றும், நாளை நடைபெறவுள்ள தேர்தலானது ஜனநாயக முறைப்படி நடக்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி பேசியிருந்தார்.